நாகேஷ் பேர் எடுத்தோம் எடுத்தோம். என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் தெய்வமோ வணங்குற மாட்டை வந்து பக்ரீத் பண்டிகை இது மாதிரி சில விழாக்களில் மாட்டை சரமாரியாக நிறையாக வெட்டி கொண்டதால் எங்களுக்கு புண்படுமா? படும். இதற்காக நீங்கள் கூறும் கருத்து என்னவென்று கூறுங்க. மனம் புண்படுதா? ஆமாம், எங்களுடைய மனம் புண்படுகிறது. அதுக்கான கேள்விகளுக்கு நலங்கலையா? முஸ்லிம்கள் வந்து பக்ரீத்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறீங்க, அந்த பக்ரீத்தில் மாடுகளை வந்து அறுத்து பழியிடுறீங்க. குர்பானியை சொல்றாரு, குர்பானின்னு கொடுப்பாங்கள்ல சொல்றாரு, மாடுகளை அறுத்து பழியிடுறீங்க. இந்த மாடுகளை நாங்கள் வந்து தெய்வம் மாதிரி நினைக்கிறோம், தெய்வம் மாதிரி நாங்கள் நினைச்சிருக்கோம். அந்த மாட்டை நீங்கள் பழியிட்டு எங்களை ஏன் புண்படுத்துறீங்கன்னு கேட்குறாரு. கேள்வி என்னென்று கேட்டால், மாடுகளை வந்து நாங்கள் புனிதமாக கருதுகிறோம், அந்த புனிதமாக நாங்கள் கருதக்கூடிய ஒரு மாட்டை நீங்கள் பக்ரீத் பண்டிகைங்கிற பேரில் அறுத்து என்ன செய்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க பழியிடுறீங்க போது, நாங்கள் புனிதமாக கடவுள்னு நினைக்கக்கூடிய ஒன்றை அறுத்தா எங்களுக்கு வேதனையாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது அந்த ஒரு கேள்வி. இந்த கேள்வியில் வந்து பல தவறான கருத்து உள்ளே அடங்கியிருக்குது. முதலாவது என்னன்னு கேட்டால், இப்போ ஒருத்தர் தெய்வமாக மாட்டை நினைக்கிறான்னு சொல்கிறாங்க இல்லையா, தெய்வமாக நினைக்கிறாங்கன்னு. தெய்வமாக நினைக்கிறது வந்து இந்து மக்களில் எத்தனை சதவீதம் பேர் நினைக்கிறாங்க? மாட்டை தெய்வமாக நினைக்கக்கூடியவர்கள் இந்துக்களில் எவ்வளோ பேர் நினைக்கிறார்கள்? இந்துக்கள் அதிகமாக மாட்டை இறைச்சி சாப்பிடுக்கிறார்கள். இந்த கேரளாவுலாம் எல்லா இந்துக்களும் மாட்டை இறைச்சி தான் சாப்பிடுவாங்க. தமிழ்நாட்டிலையும் பல பகுதிகளில் மாட்டை இறைச்சி சாப்பிடுவார்கள். அப்போ தெய்வமாக மதிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு நம்பரில் உள்ளவங்க வந்து அப்படி மதிக்கலாம். எல்லா இந்துக்களும் அதை அப்படி நினைக்கிறாங்களான்னு கேட்டால் நினைக்கல. நினைச்சா இந்துக்கள் இருக்கிற ஒரு பகுதியில் இப்படி மாட்டு இறைச்சி கடையெல்லாம் நடத்தப்படுது, மாட்டு இறைச்சி கடையை நடத்துகிறாங்க பார்க்கணும். ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், சரி மாடு தெய்வங்கிறதுக்காக வேண்டி அறுக்கக்கூடாதுங்கிறீங்க. அறுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது அந்த பக்ரீத்தில் மட்டும்தானே அறுக்கக்கூடாது? தெய்வத்தை வேறு நாளில் இருக்கலாமா? தெய்வம்னு ஆக்கிட்டீங்க, அப்போ மாடு தெய்வம்னு ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த தெய்வத்தை வந்து என்றைக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா? அதே மாதிரி வந்து அந்த மாட்டை வந்து இந்தியாக்காரனுக்கு தான் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார், என்ன சொன்னார், பீஃப் எக்ஸ்போர்ட்டுமே இந்தியா நம்பர் ஒன் ஹே அப்படின்றார். பீஃப்னா அந்த மாடு, மாடை ஏற்றுமதி செய்வதில் நாம் தான் உலகத்தில் ஃபஸ்ட்டுங்கிறார். மாட்டுக்கறியை மாட்டை அறுத்து அதை இறைச்சியை ஆக்கி உலக நாடுகள், அரபு நாடுகள், மேற்கத்திய நாடுகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறோம்ல, இந்த தொழில் பண்ணுறதுல நம்ம தான் உலகத்தில் டாப்புன்னு யார் சொல்கிறாரு? நம்ம நாட்டு பிரதமர் சொல்கிறார். அப்போ அந்த மாட்டை வந்து அறுத்து தெய்வத்தை அறுத்து நாங்கள் திங்கக்கூடாது, இந்த தெய்வத்தை வந்து அரபு நாட்டுக்கார திங்கலாமா? தெய்வத்தை வந்து ஐரோப்பிய நாட்டுக்கார திங்கலாமா? அங்கே அனுப்புறீங்களா? திங்கிறதுக்கு தான் அனுப்புறீங்க. மாட்டிறைச்சியை வந்து ஏற்றுமதி பண்ண தடை செய்வீங்களா? மாட்டிறைச்சி அறுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க அதில் உண்மையாளர்களாக தான் செய்யணும். மாட்டு இறைச்சியை நீங்கள் ஏற்றுமதியும் செய்யக்கூடாது, அறுக்கவும் கூடாது, எந்த வகையிலையும் பயன்படுத்தக்கூடாது என்று நீங்கள் சட்டம் கொண்டு வருவீங்களா? சட்டம் கொண்டு வந்தாங்க சில மாநிலங்களில், மாட்டு இறைச்சி அறுக்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் கொண்டு வந்தால் அது யாருக்கு பாதிப்பு? எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு அது பாதிப்பா? பாதிப்பு இல்லை. ஏன் பாதிப்பு இல்லை? இந்த மாடை வந்து அறுத்து சாப்பிட்றது எல்லோரும் சாப்பிட்டாங்க. மாடை அதிகமாக வைத்திருப்பவர் யார்? இந்து விவசாயி தான். மாடுகளை அதிகமாக வைத்திருப்பவர், பராமரிக்கிறவர் யாருன்னு கேட்டால் இந்து மதத்தை சேர்ந்த விவசாயிகள்கிட்ட தானே மாடு இருக்கும். முஸ்லீம் கம்மியாக தான் இருப்பாங்க விவசாயம்லாம், இந்துக்கள் விவசாயிகள் தான் வச்சுருப்பாங்க. அந்த விவசாயிகள் வந்து அந்த மாடு திரகாத்திரமாக இருக்கும் பொழுது வண்டியில் பூட்டி பயன்படுத்துவாங்க, வயலில் இறக்கி உழுவதற்கு பயன்படுத்துவாங்க. அது தளர்ந்து போச்சுன்னு வைங்க, அது என்ன செய்வாங்க? அது இன்னுமே வண்டியில் பூட்ட முடியாது, கிரட்டு தட்டி போச்சு அப்படின்னு சொன்னால் அதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இறைச்சிக்காக வேண்டி விற்பனை செய்வதற்கு அதை லாபமாக அடைஞ்சிக்கிறாங்க. இதை தடுத்திங்கன்னு சொன்னால் யார் பாதிக்கப்படுவா? அந்த விவசாயி பாதிக்கப்படுவான். அவன் அந்த மாட்டுக்கு வந்து லாபம் கிடைக்கும் போது சாப்பாடு போடுவான், பால் கறக்கிற வரைக்கும் மாட்டுக்கு உணவு கொடுக்கறது ஓகே. மாட்டில் பால் இருந்து போச்சுன்னு சொன்னால்
அவன் சாப்பாடை கஷ்டப்படும் பொழுது மாட்டையும் சேர்த்து கொடுக்கவா செய்வான். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில மாநிலங்கள் தடையை போட்டாங்களா, மாடே இல்லாமல் போச்சு, எவன் வளர்க்க மாட்டேங்கிறான். டேய் மாட்டை வாங்கினா லாஸ் நஷ்டம், நீ மாட்டை வளர்க்குவே, அப்புறம் சாப்பாடு போட முடியாமல் போயிடும், அதுக்கப்புறம் விற்கக்கூடாது வாங்க, என்னத்துக்கு இந்த மாட்டை வாங்கணும், என்னது வளர்க்கணும்னு சொல்லி விவசாயிகள் மாடு வளர்க்குறது நிப்பாட்டிட்டான்னு சொன்னால் நாட்டில் மாடை இல்லாமல் போயிடும். இவங்க மாட்டை காப்பாற்றுறதுக்கு சட்டம் கொண்டு வர்றோங்கிறாங்க, சட்டம் வந்து மாட்டை இல்லாமல் இந்த சட்டம் போட்டால் மாடு என்பது நம்ம வளர்த்தா தான் மாடுலாம் பெருகும். எந்த உயிரினம் பெருகதாக இருந்தாலும் சரி, மனிதன் வளர்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் தான் பல்கி பெருகுங்க. இப்போ சிங்கம் புலிலாம் இருக்குது, அது எவ்வளோ இருக்குது, ஆடு மாடு அளவு இருக்கா? உலகத்தில் இத்தனை சிங்கம் இத்தனை புலி நின்று சொல்கிறாங்க, ஏன் அதை நம்மளும் வளர்க்கலை? அதுவாக வளர விட்டிங்கன்னா அழிஞ்சு போயிருங்க. கோழி ஆடெல்லாம் எதுக்கு நிறைய வளருது, நம்ம வளர்க்குறோம், திங்கிறது திங்க தேவை இருக்கிறதுனால அதுக்கு பல தீவனங்களை கொடுத்து உற்பத்தி ஆக்கி பிராய்லர் கோழி அந்த கோழி இந்த கோழின்னு அதிகமாக உற்பத்தியை பெருக்க நம்ம ஆசைப்பட்றோம். எதனால், தேவை இருக்கிறதுனால, சாப்பிட்றதுனால. அப்போ நீங்கள் மாட்டை சாப்பிட்டா தான் மாடு வளரும், ஆட்டை சாப்பிட்டா தான் ஆடு உற்பத்தி ஆகும். நீங்கள் சாப்பிடும் கோழியை சாப்பிட்டா தான் கோழி தானே அதிகமாக சாப்பிடப்படுது. கோழி உலகத்தில் ஜாஸ்தியாக இருக்கா, மயில் ஜாஸ்தியாக இருக்கா? சாப்பிடாத மயில் தானே அதிகமாக இருக்கணும். மயில் யாராவது சாப்பிட்றாங்களா? காக்கா யாராவது சாப்பிட்றாங்களா? காக்கா பண்ணை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? கோழி பண்ணையை பார்க்குறீங்களா? அப்போ இந்த மனிதன் சாப்பிட சாப்பிட என்னவாகுதுன்னு கேட்டால், அதை வளர்க்குவான், தீனி போடுவான், நிறைய உற்பத்தி பண்ணி லாபம் சம்பாதிக்கணும், இப்படின்னு அந்த உத்வேகத்தின் காரணமாகத்தான் உயிரினங்கள் பெருகும். இப்போ இந்த சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா, மாட்டில் நீங்கள் மாட்டை அரைச்சாதுன்னு சொன்னீங்கன்னா யார் கஷ்டம்? நாட்டில் உள்ள ஏழை குடியான மக்களுக்கு தான் கஷ்டம், ஏழை விவசாயிகளை தான் இது பாதிக்கும். அதை ஒரு விஷயத்தை வழங்கிக்கணும். ஒன்று சரி, அடுத்து என்னென்னு கேட்டால், சரி இந்த மாட்டை தெய்வமாக மதிக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, சரி மாட்டை தெய்வம் மதிக்கிறீங்க, மாட்டை மட்டுமா தெய்வம் மதிக்கிறீங்க, நிறைய மதிக்கிறீங்களா, எல்லாத்துக்கும் கொண்டு வாங்க சட்டம். இப்போ சேவல் சாப்பிடலாமா? இப்போ சேவல் வந்து முருகனுடைய கொடியில் சேவல் கொடி போட்டிருக்குமே, முருகனுக்கு பேர் என்ன? சேவல் கொடியும். சேவலை கொடியில் வைத்திருக்கக்கூடிய ஒன்று என்ன செய்கிறது, முருகன் வந்து சேவல், சேவல் வந்து முருகனுடைய சின்னம், அதனால் இனிமேல் சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதுவும் தானே புண்படுத்துது, சேவல் அறுக்கும்போது ஆக முருகனுடைய நம்ம வாகனத்தை அறுக்கிறோமே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? அது ஏன், அது ஏன் தெரிய மாட்டேன், அது அனுமதிக்கிறீங்களே. அப்போ ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ சிவ பெருமாள் வந்து பல அவதாரம் எடுத்தாருங்கிறீங்க, அந்த அவதாரத்தில் மச்ச அவதாரம் எடுத்திருக்காரு பெருமாள் வந்து நினைக்கிறாரு, 10 அவதாரம் தச அவதாரம் எடுத்தார்ல, 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம் என்ன, மச்ச அவதாரம். மச்ச அவதாரம்னா மீன் அவதாரம். அப்போ இது மீன் வந்து கடவுள், பெருமாள் வந்து மீன் அவதாரம் எடுத்ததுனால ஒரு வயல் மீன் சாப்பிடாத, மீன் சாப்பிட்டாயானால் எங்கள் நம்பிக்கை பா அப்படி சொல்லலாமா? மீனை வந்து நீங்கள் வந்து கடவுளுடைய அவதாரம்னு ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் கடவுள் அவதாரம் திங்கலாமா? அப்போ நீங்கள் அதுக்கு கொண்டு வாங்க, நல்ல சட்டம் கொண்டு வருவீங்க, இப்படி எப்படி இந்த இதெல்லாம், இது ஒரு இது ஒரு அறிவுபூர்வமான பேச்சாயுது. நீங்கள் எப்படி நினச்சா நினச்சிட்டு போங்க, நாங்கள் நினச்சா நினச்சிட்டு போயிட வேண்டியதுதான். அப்படி பார்க்கணுமே தவிர, நாங்கள் சில பேர் அதை புனிதமாக நினைக்கிறோம், நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டு மாட்டை களவாண்டு போய் திண்டா கேள்வி கேளுங்க. காசை கொடுத்து சந்தையில் புறப்படி இந்திய சட்டப்படி விற்கிது, இந்திய சட்டப்படி காசு கொடுத்து வாங்குகிறோம், இந்திய சட்டப்படி அறுத்து திங்கிறோம், இதில் என்ன மத பிரச்சனையில் என்ன இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்படின்னா ஒவ்வொன்றும் என்ன செய்வாங்க, ஒரு ஒரு காரணத்தை காட்டிக்கொண்டு இது எங்கள் மதத்துக்கு பாதிப்பு, இது உங்கள் மதத்துக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்னார்களேயானால் அப்புறம் ஒன்றுமே திங்க முடியாது. அதனால் நாங்கள் பிறரை புண்படுத்துறதுக்காக இதை செய்கிறோம். மாடை வந்து இன்னும் சொல்லப்போனால், இந்த மாடை தெய்வமாக கருதக்கூடியது வந்து எப்போ வந்துச்சு? மாடை தெய்வமாக கருதக்கூடிய தன்மை வந்து உங்களுடைய பழைய இந்து மதத்தினுடைய பழைய புராண இதிகாசங்களில் சட்டங்கள் அப்படி இருக்காதாச்சு? இல்லை, மாடுகளை வந்து இப்போ எல்லாருமே சாப்பிட்டதாகத்தான் இருக்கிறது, பிறகு தான் இதை உண்டாகிக்கிட்டாங்க, பிறகு தான் உண்டாகிக்கிட்டாங்க. இப்போ ராமர், ராமர்னு போடுறாங்கல்ல, ராமரை வச்சு அரசியல் நடத்துகிறாங்க. ராமர் முதல்ல வில்லு வச்சுருக்காருல்ல, வில்லு எதுக்கு? வேட்டையாடுறது தானே, வேட்டை எதை ஆடுவாங்க, கத்திரிக்காயா உருளைக்கிழங்கையா, எதை வேட்டையாடுவாங்க? மிருகங்களை தானே வேட்டையாடுவாங்க, மானு மானு அப்பையில் எத்தனை வேட்டையாட போகிறாங்க. அப்போ அவங்க வேட்டையாடி சாப்பிட்டாருங்கிறதால இப்போ நீங்களும் காட்டுறீங்க வேட்டைக்கு போனார். அப்போ முருகன் வேட்டையாடை ஈட்டி வச்சுட்டு வேட்டையாடினாருன்னு சொல்கிறீங்களா? அவரும் தானே வேட்டையாடி இருக்கிறாரு. அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாத்தையும் உணவாக தான் சாப்பிட்ருக்குறாங்க, இவங்க பின்னாடி தான் இதை உணவு திணிக்கிறாங்க. இது வந்து மாடு பால் தருது அதனால் செய்வோம், அப்போ எரும மாட்டை அதிக பால் தருது அதை அதை பண்ணுங்கப்போ
எருமை மாட்டுக்கு அந்த சட்டம் இல்லை. சாதா மாட்டை விட எருமை மாட்டினா பால் ஜாஸ்திகளாக கறக்கணும், பசு மாட்டை விட எருமை மாட்டு வந்து பால் அதிகமாக கறக்கணும். அப்போ எருமை மாட்டை தெய்வம்னு சொல்கிறாங்களா? இல்லை, மாட்டேங்கிறாங்க. அதனால் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுமே மனிதனின் நன்மைக்காக படைக்கப்பட்டு இருக்கிறது. அதில் வந்து எல்லாத்தையும் கலந்து நம்ம சாப்பிட்டா தான் சீரான முறையில் விலைவாசி இருக்கும். நீங்கள் இப்படி சட்டம் போட்டு ஆட்டை சாப்பிடாத, மாட்டை சாப்பிடாத, குதிரையை சாப்பிடாத, கோழி சாப்பிடாதுன்னு சொன்னீங்கன்னா, மீனை சாப்பிடாத அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னாகும்? எல்லாமே சைவத்துக்கு திரும்பிடுவோம். எல்லாம் சைவத்துக்கு தான் சாப்பிட வேண்டியிருக்கும். எல்லாம் சைவத்துக்கு திரும்பினா விலை ஏறி போயிடும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நான் எல்லாரும் அது போய் வாங்க ஆரம்பிச்சிடாங்கன்னா விலை ஏறி போயிடும்ல. இதை கொஞ்சம் பேர், அதை கொஞ்சம் பேர், அதை கொஞ்சம் பேர் வாங்கினா தான் விலை வந்து சீராக இருக்கும். அப்போ இதெல்லாம் விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் மாட்டை புனிதம் சண்டைக்காக வம்பு உலகிறக்காக சொல்கிறாங்க, விளங்குதா? உண்மைக்கும் கிடையாது. அப்போ மாட்டு இறைச்சி வந்து தெய்வமாக கருதுவதாக சொல்வது வந்து தெய்வம் என்று அதை வந்து சொல்லக்கவே இல்லை. இதில் இந்து மதத்துடைய எந்த ஒரு சட்டங்கள்லையும் மாட்டை சாப்பிடக்கூடாது, அது பசு வதை அப்படின்னு சொல்லப்படவே இல்லை. பிந்தி தான் உண்டாக்குறாங்க, பிந்தி சுதந்திரத்துக்கு பிந்தி உண்டாக்குறாங்க. விவேகானந்தரே சொன்னார், எவன் மாடு சாப்பிடவில்லையோ அவன் இந்து அல்லண்டார். விவேகானந்தர் மேலே பெரிய இந்துவா? அப்போ விவேகானந்தர் என்ன செஞ்சாரு? எவன் மாடு சாப்பிடலையோ அவன் இந்து அல்ல, இந்துன்னா மாடு சாப்பிடணுண்டார். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் இப்போ புதுசாக என்ன செய்கிறதுன்னா, முஸ்லீம் மதத்தை பம்பு வளர்க்குறதுக்காக வேண்டி இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து மாடு சாப்பிட்றாங்க. ஏன்னா மாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே தவிர அதுக்கும் மதத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. உலகம் பூரா அந்த உணவை தான், 95% பேர் வந்து இந்த உணவை தான் உட்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் மாட்டை அறுத்து சாப்பிட்றது வந்து அது ஒரு உணவு என்பதற்கு செய்கிறமே தவிர யாரையும் புண்படுத்துவதற்கு நாங்கள் செய்கிறது இல்லை. உங்களை புண்படுத்துவதற்காக செய்கிறது, அதை வந்து என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து